இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு கால் கிலோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்ன இரண்டு வெங்காயம் கேரட் துருவி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சோயா சாஸ் உப்பு தேவையான அளவு வினிகர் இல்லைன்னா லெமன் எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் கொத்தமல்லி இப்போ வாங்க நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் நான் ரெண்டு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தண்ணீர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நாம் அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வெங்காயம் கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நமக்கு ஒரு எண்பது சதவீதம் வெந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது பூண்டு விழுது மிளகுத்தூள் உப்பு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் வினிகர் இல்லைன்னா நம்ம லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி உருண்டைய பெரிய உருண்டைய எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க மாவை தேய்கிறப்போ மறக்காம கீழே கோதுமை மாவு போட்டு அப்புறம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போது ஏதோ ஒரு பாக்ஸ் மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு மாதிரி அதை வச்சு எடுத்துக்கோங்க எக்ஸஸாக இருக்க மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி மூணு பீஸஸ்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கீழே மாவை தூவிக்கோங்க முதல் பீஸ் முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் பீஸ் வைங்க அதே மாதிரி மூணாவது பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூரணத்தை இந்த மாதிரி சென்டராக நீளமாக வச்சுக்கோங்க ரெண்டு சப்பாத்தியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த ஒரே சமயத்தில் இந்த மாதிரி பிடிச்சி ஆப்போசிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எட்ஜில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாவு முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கோங்க மாவை ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரோல் பண்ணுங்க ரெண்டு மாவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கீழே கை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா ரோஸ் வடிவத்தில் வந்திருக்கு இப்போ அதோடைய ஒவ்வொரு இதழ்களையும் நம்ம இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரோஸ் வடிவ மோமோஸ் தயாராகிடுச்சு இப்போ இரண்டாவது டிசைனில் எப்படி நான் மோமோ செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இதை மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இரண்டாவது ஸ்டைல் மோமோஸும் தயாராகிடுச்சு அடுத்து மூன்றாவது டிசைனில் எப்படி நம்ம மோமோ செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மூன்றாவது ஸ்டெயில் மோமோஸும் தயாராகிடுச்சு அடுத்து நாலாவது ஸ்டெயிலில் எப்படி நம்ம மோமோ சேருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அழுத்திக்கோங்க இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டெயில் மோமோஸும் தயாராகிடுச்சு அடுத்து ஐந்தாவது விதத்தில் எப்படி நம்ம மோமோ சேருதுங்கிறத பார்த்துக்கலாம் கையில் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வச்சுட்டு வாங்க இதான் நம்ம நார்மலாக செய்கிற மொமோஸோட வடிவம் இப்போ நம்ம மொமோஸை அஞ்சு விதத்தில் தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த விதத்தில் நீங்கள் இதை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மொமோஸ்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் மேல் தட்டை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அது மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு மொமோஸையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மொமோஸை ஒரு இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுவையான மொமோஸ் தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கலாம் வெந்தும் கூட ஷேப் மாறாமல் நம்ம மொமோஸ் தயாராகிருக்கு பாருங்கள் இப்போ அஞ்சு ஷேப்லையும் நம்ம சுவையான மொமோஸ் தயாராயிடுச்சு இப்போ மொமோஸ் சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் இரண்டு தக்காளி வரமிளகாய் பூண்டு உப்பு சர்க்கரை சோயா சாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி நடுவில் கீழி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறனால வெந்து வரப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அதில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு தேவையான அளவு உப்பு தண்ணீர் இதை ஆட் பண்ணி நாம் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் வேணுன்னா நீங்கள் இதை பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நம்ம விட்டனால தோல் நமக்கு ஈஸியாக வருது பாருங்க ஒரு மிக்சி ஜாரில் வேக வைத்த தக்காளி வரமிளகாய் பூண்டு தேவையான அளவு உப்பு சோயா சாஸ் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுவையான மொமோஸ் சட்னி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐந்து வகை மொமோஸுடன் பர்ஃபெக்டான சட்னியும் தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ மீட் அ குவிஸ் கிச்சனின் டுடே டிப்ஸ் தீ காயத்திற்கு வெந்தயக்கீரையை அரைத்து பற்று போட்டால் விரைவாக புண் ஆறும்